ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன் சேனல். இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியூவில் பார்த்த வீடியோஸ் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணுறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணலாம், ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் புரியலாம் பாருங்கள். இது வந்து அலை மோஷன் அப்ளிகேஷனில் வந்து மேக் பண்ண போகிறதில்ல, அண்டு கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனில் மேக் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து இன்ஸ்டாட்டுங்கிற ஒரு ஆப்பில் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் புரியலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பில் பட்டிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுலங்கிற ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இன்ஷாட் இல்லை அப்படின்னா நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் ஓல்டு வெர்ஷன் இன்ஷாட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க, ஏன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு. ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நியூன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்தா அந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஜய் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா சேண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு கட்டட மாதிரி ஐக்கான் போட்டிருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள், இன்ஸ்டாகிராம் சைஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸாக. ஸோ என்ன பாருன்னு, ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் வந்து அதிலே போட்டிருக்கு பாருங்கள், யூடியூப் சைஸு அண்டு டிக்டாக் சைஸு. இப்போ நம்ம வந்து 9:16 அந்த ரேஷியோ தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஃபுல் ஸ்க்ரீனு. ஸோ டிக்டாக்ங்கிற அந்த சைஸ் வந்து கொடுத்துருங்க, அது கொடுத்துட்டு டிகே கணக்கு வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அதாவது வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ரெண்டு ஃபோட்டோ தெரியுது. எப்படி மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மூவ் பண்ணுறது இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மூவ் பண்ணிட்டு அது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டிக்கே கணக்கு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்க அவ்வளோத்துக்கு வந்து மேக் பண்ணிங்க. இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து 30 செகண்ட் ஆக்குறது அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் பாருங்கள் 3 டாட் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ சாரி, இதில் வந்து செகண்டாக இருக்குது பாருங்கள் ஸ்பீடு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிகேஸ் வந்து 5 தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 30 செகண்ட்னா சைடில் பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் போய்ட்டு 30 செகண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து அதுவே வந்து ட்ராக் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு 4 தான் இருக்குது பாருங்கள் ஆடியோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து மொய் மியூசிக்னால் உங்களோட கேலரியில் உள்ள மியூசிக்கு. ஸோ ஒரு இதில் ஏதாவது ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து கில்லி மியூசிக் அந்த மியூசிக்கை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ண வேண்டியதில்ல. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்டு வந்துடும். ஓகே அப்புறம் அடுத்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இமேஜ் வந்து கிளிக் பண்ணால இமேஜ் நேராக வச்சுட்டு ஃபில்டரில் போங்க. ஃபில்டரில் போய்ட்டு எஃபெக்ட் இருக்கு பாருங்கள் செகண்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னா JPEG இருக்கும் பாருங்கள். ஸோ அதான் அந்த எஃபெக்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்கள் ப்ளே ஆகுறது. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வந்து ப்ளே இதாகுது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வேகமானா செகண்ட் ஐக்கான் கொடுத்துருக்கு, அந்த கோடு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அது வந்து ப்ளே ஆகும் அந்த எஃபெக்ட்டு. ஓகேவா, அடுத்து வந்து தேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இதாகும் உங்களுக்கு என்ன. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதான் நல்லாயிருக்கு மீடியமாக வச்சுட்டு அந்த டிக்கெட் கணக்கு வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுங்கிற இது ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து தளபதி வந்து டைப் பண்ணுறேன்.
ஸோ நான் சும்மா வந்து தளபதினு வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சினா ஏன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து இதில் வந்து அவங்களே வந்து ஸ்டைலான ஃபாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே செமையாக இருக்குது ஃபாண்டெல்லாம். ஸோ நான் இதில் வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் ஃபாண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து தமிழ் ஃபாண்ட் நிறையா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அப்ளிகேஷனில். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து மாடல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டைல் ஸ்டைலாக இருக்குது டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி இதோட கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சாலும் இந்த கலருங்க ஐக்கானில் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் இது. நீங்கள் இந்த வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி மாடல் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நீங்கள் இதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துடுங்க. ஓகேவா, பைக் பஸ்ஸில் வந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்டர் பாருங்கள், பார்டர் வந்து கிளிக் பண்ணேன். அதாவது அந்த லைனு, அந்த எழுத்துக்கு மேலே உள்ளது அந்த லைனு, அதான் சொல்லுவோம் பார்டர்னு. அப்புறம் ஷடோ, ஸோ இது கூட நமக்கு தேவையில்லை அதிகம். ஸோ வந்து பார்டர் அந்த டெக்ஸ்ட் தான், இதனால தான் நமக்கு வந்து தேவை. ஸோ நான் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த டிக்கெட்டை நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் வந்து இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி தான் ஆகணும் கைனால். ஸோ இதை நீங்கள் வந்து 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேவா, ட்ராக் பண்ணிட்டு ஸோ அந்த டிக்கெட்டை வந்து கொடுத்துருங்க. திரும்ப அந்த மியூசிக் பக்கத்தில் இருக்கு பாருங்கள் ஸ்டிக்கர், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் மூணாவதாக, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொண்டாந்து தளபதி கிட்ட கொஞ்சம் சைடில் வச்சுங்க. கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் வந்து ஜூம் பண்ணிட்டேன். ஆகவே இன்னொன்று வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடில். ஸோ கொஞ்சம் வந்து சின்னமாக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் வந்து அந்த டிக்கெட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அகைன் இப்போ நான் அந்த ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு இதே நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து ட்ராக் பண்ண விட்டிங்கன்னா திரும்ப அந்த ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன். ஓகே ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது, அந்த ப்ளே ஆகிற அந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஓகேவா, இதை நான் வந்து கொஞ்சம் சின்னமாக பண்ணி ஸோ நான் வந்து கீழே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஃபாண்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திரும்ப இந்த ஏவில் போயிட்டு ஸோ நீங்கள் என்ன ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா ஓகே, அப்புறம் இப்போ நான் அந்த டிக்கெட்டை நான் வந்து கொடுத்துட்றேன். இதையும் நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு நீங்கள் எவ்வளோத்து எடிட் பண்ண போகிறோம் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை நான் கொடுத்துருங்க. ஓகே அப்புறம் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகே அப்புறம், ஸோ வந்து நீங்கள் வந்து பிரிவில் பார்த்த மாதிரி வந்து சூப்பராக அந்த ப்ளே ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீடியோஸ் போகிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி சேவ் பண்ணுறேன்னா மேலே பாருங்கள், சேவ் ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு எவ்வளோ எந்த ரேஷியோவில் வேணும்னு கேட்கணும், அதாவது வந்து குவாலிட்டி. ஸோ உங்களை வந்து 1080 வந்து கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தமே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.